வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ்லி ஃபோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பிளாக் ஃபாரஸ்ட் கேக், பிளம் கேக், ஹனி கேக் எல்லாம் பண்ணிருக்கோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வெண்ணிலா கேக் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பாக்க போறோம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வெண்ணிலா கேக் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர் வச்சுட்டு அதுல 1.5 கப் அளவுக்கு மைதா, நீங்க மைதா வந்து எந்த கப்ல அளந்து போடுறீங்களோ அதே கப்ல வந்து பாத்தீங்கன்னா 1/2 கப் சுகர் எடுத்து நல்லா ஃபைன் பவுடரை மிக்சி ஜாரில் கொடுத்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில நல்லா ஜலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கிங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், நீங்க எந்த டீஸ்பூன்ல பேக்கிங் பவுடர் அளந்து போடுறீங்களோ 1/2 டீஸ்பூன், அதே டேபிள் ஸ்பூன்ல பாத்தீங்கன்னா 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ அதையும் நல்லா ஜலிச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாவு வந்து ரெடியா இருக்கு. இப்போ நமக்கு இது கலக்கிறதுக்கு நமக்கு பட்டர் மில்க் தேவை. இப்போ பட்டர் மில்க்கு பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகரை ஊத்தி அதை பட்டர் மில்க்கா நம்ம மாத்திடலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு பைஸ் ஆயிட்டா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டீங்க, அந்த பட்டர் மில்க்கா வந்து சேஞ்ச் ஆயிடும். இப்போ அப்படியே அது இருக்கட்டும். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா மாவு நல்லா கரெக்டா சோடா மாவு எல்லாம் போட்டிருக்கோம், நல்லா கலந்து விட்டுடுங்க மாவை. ஃபர்ஸ்ட் பட்டர் மில்க் ரெடியா இருக்கு. இப்போ பட்டர் மில்க்க ஒரே டைமா நம்ம ஊத்தி மிக்ஸ் பண்ண கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் அதுல ஊத்தி மிக்ஸ் பண்ணணும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி கொஞ்சோண்டு பட்டர் மில்க்க திருப்பி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்ப கேக் பேட்டர் பாத்தீங்கன்னா ரெடியா இருக்கு. இந்த மாதிரி இல்லாம இன்னும் நல்லா திக்கா இருக்குதுன்னு நீங்க வந்து நினைச்சீங்கன்னா கொஞ்சோண்டு பால் மட்டும் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஊத்துங்கப்ப அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அந்த கேக் பேட்டர்ல. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற அன்சால்டட் பட்டரா பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வெளியே வச்சிருங்க. பட்டரை மட்டும், உப்பு இல்லாத பட்டர் மட்டும் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பட்டர் வந்து எல்லா பக்கமும் அந்த பேட்டர்ல நல்லா கோட் ஆகும். அதுக்காக தான் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப கேக் பேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரெடியா இருக்கு. இப்ப நம்ம குக்கரை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் குக்கரை போட்டிருக்கேன். அது உள்ள ஏற்கனவே நான் கேக் பண்ணும் போது நீங்க பாத்துருப்பீங்க, இந்த சால்ட் தான் யூஸ் பண்ணிருக்கேன். திருப்பி அந்த சால்ட் தான் இதுக்கும் யூஸ் பண்றேன். இப்ப மேல தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு அது ஸ்டாண்ட வந்து அந்த நடுவுல வச்சிருங்க. இதுக்கு மேலதான் நம்ம வந்து கேக்க ஊத்தி வைக்க போற பேனை வந்து வைக்க போறோம். குக்கர் வந்து மூடியில வந்து பாத்தீங்கன்னா விசிலும் போடக்கூடாது, கேஸ் கட்டும் போடக்கூடாது. அப்படியே வச்சிருந்து ஹை ஃபிளேம்ல நல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து கேக் பேட்டரை ஒரு அந்த பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இல்ல நீங்க உங்ககிட்ட கேக் பேன் இருந்தாலும் நீங்க கேக் பேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லா பட்டர் வச்சு நல்லா தடவிட்டு இந்த கேக் பேட்டரை நம்ம உள்ளக்க ஊத்திடலாம். கேக் பேட்டர் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா தட்டிக்கிங்க. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அப்பதான் ஈவனா வந்து சமமா இருக்கும் கேக் பேக் பண்ணி வரும்போது. இப்போ குக்கர் வந்து நல்லா 10 நிமிஷம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஓபன் பண்ணிட்டு கேஸ் ஃபிளேம் அப்படியே லோ பண்ணிடுங்க. இப்ப நம்ம அந்த கேக் பேட்டர் வச்சிருக்க கிண்ணத்தை உள்ள வச்சுட்டு நம்ம லாக் பண்ணிடலாம். குக்கரை லாக் பண்ணியாச்சு. கேஸ் ஃபிளேம் வந்து பாத்தீங்கன்னா லோல தான் இருக்கணும். கிட்டத்தட்ட 55 மினிட்ஸ்ல இருந்து 60 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும் இது குக் ஆகி வர்றதுக்கு. இப்ப அப்படியே இருந்து குக் ஆகட்டும். இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 55 மினிட்ஸ் ஆயிருக்கு. கேக் வந்து நல்லா குக் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்துட்டு நடுவுல விட்டு பாருங்க. நடுவுல விட்டு பார்க்கும் போது எதுவும் கத்தியில எதுவும் ஒட்டாம வந்துருச்சுன்னா உங்க கேக் வந்து ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணிட்டு லோ ஃபிளேம்லயே வைங்க. எனக்கு எதுவும் ஒட்டாம வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல கேஸ் ஃபிளேம நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு இது வந்து கேக் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிண்ணத்தோடு எடுத்துட்டு போய் ஃபேன் காத்துல ஆற வைங்க. அப்படியே வந்து கூல் டவுன் ஆகணும். கேக் நல்லா சாஃப்டா இருக்கு. ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி சைட்ல இன்செர்ட் பண்ணி விட்டீங்கன்னா நமக்கு கேக் வந்து ஈஸியா வெளியே வந்துடும். இப்ப கேக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க. பாருங்க நல்லா குக் ஆயிருக்கு, சூப்பரா இருக்கு கேக் வந்து. இப்ப நமக்கு மேல இருக்க அந்த பஃபியா இருக்கிறத மட்டும் நமக்கு தேவையில்லை. இப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப்பான ஒரு கத்திய வச்சு மெதுவா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேல பஃபியா இருக்கிறத மட்டும், மேல இருக்க பஃபிய கட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வந்து கேக் இதையும் ரெண்டா கட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி நடுவுல கட் பண்ணிக்கிங்க. இப்ப நம்ம இதையும் நம்ம மெதுவா கட் பண்ணி எடுத்தாச்சு. நடுவுல விப்பிங் கிரீம் வந்து பாத்தீங்கன்னா ரெடியா இருக்கு.
இப்போ கேக்கும் ரெடியாக இருக்குது, இப்போ அசம்பிள் பண்ண வேண்டியது தான் பாக்கி. விப்பிங் க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத என்னோடய சேனலில் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ஒரு இன்னொரு சின்ன பிளேட் வச்சுட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது கேக் கூட அந்த ஒரு பேஸ் எடுத்து கீழே வச்சாச்சு, இன்னொரு பேஸ் தனியாக இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பு கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். இதே பார்த்தீங்கன்னா கேக் வந்து காயாமல் இருக்கிறதுக்கு சுகர் சிரப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு வச்சுருங்க. அது டிசால்வ் ஆகணும்னு இது மாதிரி அப்ளை பண்ணிட்டு நம்ம போடும் போது செய்யும் போது பார்த்தீங்கன்னா கேக் வந்து காயாது. அதுக்காக தான் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க விப்பிங் க்ரீமை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். நடுவில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த இன்னொரு பேஸ் எடுத்து இது மேலே வச்சுட்டு நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இப்போ அப்ளை பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ கேக்கோட இன்னொரு பேஸையும் எடுத்து அது மேலே வச்சாச்சு. இப்போ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் சிரப்பை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி நம்ம விப்பிங் க்ரீமை வச்சு மேலே ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சைட் பை சைடு எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ கேக்கு சைடில் இருக்கிற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக கீழே ஏதாவது விழுந்து இருந்ததுன்னா இந்த மாதிரி சுத்தமாக ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க, க்ளீன் பண்ணிவிடுங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளார் டிசைன் நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இந்த மாதிரி டெக்கரேட் டூல்ஸ் வந்து கிடைக்கிது அவைலபிளாக. ஃப்ளார்ஸ் போட்டாச்சு. நம்ம கேக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லி மிட்டாயின்னு சொல்லுவோம் சின்ன வயசில். இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸில் இருக்கிறத நை லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா பக்கமுமே. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்லெஸ் வெண்ணிலா கேக் வந்து நம்ம எப்படி ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் வீட்லேயே. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லவ்லி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கிங்க, அப்போ தான் அடுத்து நான் போட போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை தொடர்ந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருங்க. இன்னொரு பிளாக்ல இன்னொரு ரெசிபியோட கண்டிப்பா உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ நம்ம